ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் காமர்ஸ் யூனிட் ஒன் சாப்டர் ஒன் அதில் கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்குறோம் டாபிக் எலிமினேஷன் ஆஃப் ஹெண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் தொழில் தடைகளும் அவற்றை நீக்கக்கூடிய வழிகளும் ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் சரியா ஸோ பிஸ்னஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் ஸோ வணிகத்தையும் தொழில் தொழில் நிறுவனத்தையும் சேர்ந்த தொழில்களையும் தான் எது அப்படின்னு சொல்லி சொல்றோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இட் சர்வ்ஸ்

ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணும் போதும் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதும் பகிர்ந்தளிக்கும் போதும் உற்பத்தி பண்ணும்போதும் என்னது என்ன இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அதை எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே பார்க்க போகிறோம் இந்த வேரிஸ் ஹிண்ட்ரன்சஸ் ரிமூவ் பை பிஸ்னஸ் ஆர்எஸ் ஃபாலோஸ் எப்படி எப்படிலாம் நம்மளோட இருக்கக்கூடிய தடைகளை ஸோ இந்த வணிக வியாபார தடைகளை வந்து நம்ம எப்படி வந்து போக்க போகிறோம் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பர்சன் ஸோ இப்போது ஆல்சார் தடைன்னு சொல்லுவோம் தமிழில் ஆல்சார் தடை ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் நாட் நோ த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க எந்த எந்த ஒரு உற்பத்தியாளரும் மேனுஃபேக்சரர்ஸ்னா யார் அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நபர்கள் ஸோ அப்போ அவங்க வந்து என்ன தெரியாது ஸோ டு நாட் நோ த தேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ் ஸோ கன்சியூமர்ஸினுடைய எங்கெங்கெல்லாம் கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்க எங் அவங்கள யார் அப்படிங்கிற விஷயம்லாம் யாருக்கு தெரியாது இந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு தெரியாது ஸோ அவங்க செய்யக்கூடிய வேலை என்னென்ன மேனுஃபேக்சரர்ஸ்ன்னு பார்த்தோன்னா பொருட்களை ஒட்டு மொத்தமாக உற்பத்தி பண்ணுறது ஸோ இதுதான் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு சரியா இட் இஸ் த ரீட்டெய்லர் ஹூ நோஸ் த டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க யாருக்கு தான் தெரியும் இந்த கன்சியூமர்ஸை பற்றி எந்த பிளேஸில் இருக்கிறாங்க அவங்களுடைய டேஸ்ட் என்ன ஸோ அவங்க எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் யாருக்கு தான் தெரியும் சொல்லி பார்த்தோன்னா ரீட்டெய்லருக்கு தான் தெரியும் சரியா அப்போது இந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன தெரியாது கன்சியூமர்ஸை பற்றி அவங்க எங்கே இருக்காங்க அவங்களுடைய ஃபேஸ் பற்றி என்ன தெரியாது தெரியாது யாருக்கு தெரியும் ரீட்டெயிலருக்கு தான் அவங்கள பற்றிலாம் தெரியும் ஸோ அவங்க என்ன மாதிரியான பொருளை விரும்புகிறாங்க ஸோ ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு என்ன மாதிரியான பொருளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க எதை வாங்குகிறாங்கன்னு சொல்லி அவங்க எந்த பிளேஸில் இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் என்ன தெரியும் இந்த மாதிரி ரீட்டெய்லர்ஸ்க்கு தான் தெரியும் ஓகேவா த செயின் ஆஃப் மிடில் மேன் கன்சிஸ்டிங் ஆஃப் ஹோல்சேலர் ஏஜென்ட்

சேராது இல்லையா ஸோ அப்போ அந்த பொருளை கொண்டு வந்து இவங்க க ஹேண்டில் சேர்க்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள்லாம் யார் யார் ஸோ இடையில வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ அவங்கெல்லாம் யார் யார்னு சொல்லி பார்க்குறோம் ஹோல்சேலர்ஸ் யார் மொத்த வியாபாரிகள் ஸோ இந்த மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை யார் வாங்குகிறாங்க இந்த ஹோல்சேலர்ஸ் வாங்குகிறாங்க மொத்த வியாபாரிகள் இவங்ககிட்ட இருந்து மொத்தமாக பல்க் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க பை பண்ணுறாங்க அடுத்து பாருங்கள் ஏஜென்ட்ஸ் ஸோ என்ன பண்ணுறாங்க இவங்க கிட்டேருந்து சம் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஹோல்சேலர்கிட்டேருந்து ஏஜென்ட்ஸ் வந்து சம் குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க பை பண்ணுறாங்க ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அண்ட் ரீட்டெய்லர்ஸ் ஸோ ரீட்டெய்லர்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை சப்ளை பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த ரீட்டெயிலர் தான் என்ன பண்ணுறாங்க கன்சியூமர் ஹேண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க ஸோ அப்போ இதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணுறாங்க யாருக்கும் யாருக்கும் இடையில இவங்க எல்லாம் ஹோல்சேலர் ஏஜென்ட்ஸு இந்த ரீட்டெயிலர்லாம் என்ன பண்ணுறாங்க யாருக்கும் யார் கடையில் ஒரு லிங்க்கை கிரியேட் பண்ணுறாங்க அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உற்பத்தியாளருக்கும் அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த நுகர்வோருக்கும் என்ன பண்ணுறாங்க ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணுறாங்க ஓகேவா புரியுதா அண்ட் அடுத்து பாருங்கள் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் ஸோ அடுத்து செகண்ட் ஒன்று ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் ஸோ இடத்தடைன்னு சொல்லி தமிழை சொல்லுவோம் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் சென்டர் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஓ ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த கண்ட்ரி அண்ட் வேர்ல்டு என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரொடக்ஷன் உற்பத்தி வந்து என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல பண்ணுவோம் ஸோ டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் சென்டர் என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் த்ரோ அவுட் த கண்ட்ரி ஆர் வேர்ல்ட் ஸோ அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் கன்சியூமர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க ஸ்ப்ரெட் த்ரோ அவுட் த கண்ட்ரி நாடு முழுவதும் பரவி இருக்கிறாங்க அண்ட் வேர்ல்டு ஸோ உலக அளவில் பரவி இருக்கிறாங்க ஓகேவா ஸோ எல்லா இடங்கள்லையும் அதுக்கு அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க தான் செய்கிறாங்க ஸோ அப்போது இந்த க தடையை ஸோ இந்த பிளேஸ் அப்படிங்கிற ஒரு தடையை அதாவது இடத்தடை அப்படிங்கிற விஷயத்தை அந்த பொருளை உற்பத்தி பண்ணிட்டோம் அது எப்படி அவங்க ஹேண்டில் கொண்டு போய் இப்போ நாடு அளவில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அதுக்கான கம் கன்சியூமர்ஸ்ஸு உலக அளவில் இருக்கிறாங்க இதை எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்குறது அந்த தடையை போக்குறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான மீடியம்ஸை வெஹிக்கிள்ஸை செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க ரயில் ஸோ ரயில் நானது ட்ரெயின் சரியா ஏர் ஏர் நானது இது ஃப்ளைட்டு ஹெலிகாப்டரு அண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏர்லாம் என்னது இந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் அண்ட் சி சீலானது இந்த மாதிரியான கப்பல் போக்குவரத்து மூலியமா அண்ட் லேண்ட் ஸோ லேண்ட் லேண்டானது ட்ரான்ஸ் லேண்ட் ட்ரான்ஸ்போர்ட் மூலியம் அதாவது சாம் நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது லேண்ட் லேண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஸோ லாரீஸு ட்ரக்ஸு ஸோ இந்த மாதிரி கன்டைனர்ஸு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லேண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறது ஸோ இப்போது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸை என்னென்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் மூலியமாக ஸோ இப்போ ஆகாய மார்க்குமா இந்த மாதிரியான ட்ராக்ஸ் மூலியமாக அல்லது சீ ரூட்ஸ் மூலியமாக ஸோ அது மட்டும் இல்லாமல் லேண்ட் லேண்ட் வேஸில் அதாவது தரைவழியாக ஸோ இந்த மாதிரி நிறைய வெயில் என்ன பண்ணுற பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை கன்சியூமர் பிளேஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது இந்த இடத்தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்குது இல்லையா ஸோ எலிமினேட் பண்ணிடுறோம் இங்கேருந்து ஸோ அப்போ இடத்தடை இல்லை ஸோ உற்பத்தி பண்ணிட்டோம் உற்பத்தி பண்ணி அந்த இடத்துலையே நம்ம சேல்ஸ் பண்ணால் மட்டும் பற்றாது ஸோ அப்போ என்ன பண்ணனும் அந்த கண்ட்ரி வைஸ் வேர்ல்டு வைடு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா தான் நம்ம வியாபாரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் பேரளவில் நம்ம பெரிய ஆளாக வர முடியும் இல்லையா ஸோ அப்போ இந்த மாதிரி தடைகளெல்லாம் நம்ம போக்குனா தான் என்ன பண்ண முடியும் வியாபாரத்தில் அந்த வணிகத்தில் பெரிய ஆளாக வர முடியும் ஸோ அடுத்து மூணாவது தடை என்ன இருக்குது பாருங்கள் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நடந்து அந்த கால காலத்தடைன்னு சொல்லுவோம் ஸோ காலத்தடைனா என்னென்னு சொல்கிறதுனா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்குங்கிறது நிறைய நேச்சர் இருக்குது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான நேச்சர் இருக்குது இல்லையா ஸோ இப்போ ஆகட்டும் இந்த மாதிரியான நம்ம பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதாவது நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள்லாம் நிறைய நிறைய நாட்களுக்கு இருக்கும் ஸோ அதை நம்ம எங்கே கொண்டு போய் வைப்போம் சேஃப்டி பண்ணி வைப்போம் ஸ்டாக் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரியான வேர்ஹவுசஸ்லாம் இருக்குது பாருங்கள் பண்டக சாலைகள் பண்ட காப்பு இது மூலியமாக என்ன பண்ணுறோம் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை கொண்டு போய் வைப்போம் அதுவே வெஜிடபிள்ஸு ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம என்னால் என்ன பண்ண முடியாது நிறைய நாட்களுக்கு சும்மா வெளியில் வச்சோன்னா என்ன ஆகும் கெட்டு போயிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை நம்ம பாதுகாப்பாக சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா ஸோ டைமுக்கு நிறைய நாட்களுக்கு அந்த பொருளை கெட்டு போகாமல் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேர்கவுசஸ் அப்படிங்கிற விஷயம் ஸோ அப்போ அந்த காலத்தடையவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் எப்படி கன்சியூமர்ஸ் வான்ஸ் ப்ரோடக்ட்ஸ் வென் அவர் தே ஹாவ் மணி சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர்ஸ் வான்ஸை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறோம் ப்ராடக்ட்ஸ் வெனவர் தே ஹாவ் மணி டைம் அண்ட் வில்லிங்னஸ் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது ஸோ மணி இருக்கலாம் டைம் அந்த பொருளை வாங்கக்கூடிய வில்லிங்னஸ் பை பண்ணக்கூடிய வில்லிங்னஸ் இருக்கும் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் சர்ச் டிமான்ஸ் என்ன பண்ணுறாங்க எதுக்காக அந்த குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சர்ச் டிமேண்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த பொருளுக்கான தேவை இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தே ஆர் ஸ்டோர்ட் இன் வேர்ஹவுசஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜனல் சென்டர்ஸ் ஸோ தட் தே கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அட் த ரைட் டைம் டு த கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து எல்லா நேரங்கள்லையுமே என்னவாக இருக்கும் தேவை தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த பொருளை அந்த டைமுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் உற்பத்தி பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது முடியாது ஏன்னா நிறைய ரீஜனல்ஸ்க்கு ரீஜனல் பிளேஸஸ்க்கு சென்டர்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறோன்னா ஆல் ஓவர் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அது அ டைமில் முடியுமா அப்படின்னா முடியாது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆன் தி ஹோல் நம்மளுடைய தேவை ஃப்யூச்சருக்கு நிறைய தேவைப்படும் அது நம்ம என்ன பண்ணனும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி வைக்கணும் அது ஸ்டாக் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் ஸ்டோர்டு இன் வேர்ஹவுசஸ் என்ன பண்ணுறோம் வேர்ஹவுசில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் உற்பத்தி பண்ணி ஓகேவா இன் டிஃப்ரெண்ட் ரீஜனல் சென்டர்ஸ் ஸோ தட் தே கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அட் த ரைட் டைம் டு த கன்சியூமர் ஸோ அப்போ அப்படி பண்ணி வைக்கும்போது தான் என்ன பண்ண முடியும் கன்சியூமர்ஸுக்கு எப்பெல்லாம் அந்த பொருளுடைய தேவை இருக்கோ அப்போல்லாம் நம்ம இந்த வேர்ஹவுசிலேருந்து எடுத்து நம்ம எந்தெந்த பிளேஸுக்கு எந்தெந்த ரீஜனல் சென்டர்ஸுக்கு தேவையோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் சரியா ஸோ அப்போ அந்த வந்து எதை போக்குது இந்த காலத்தடை அதாவது hindrances ஆஃப் டைம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுது எலிமினேட் பண்ணுது ஓகேவா அடுத்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் deterioration இன் குவாலிட்டி ஸோ இப்போ நம்ம உற்பத்தி பண்ணி ஸ்டாக் பண்ணிட்டோம் ஒரு இடத்துல வேர் என்ன பண்ணிட்டோம் ஸ்டாக் பண்ணி மொத்தமாக bulk குவான்டிட்டியில் வச்சிருக்கிறோம் பட் அந்த அந்த குட்ஸை ஏதாவது சிதை உறாமல் டேமேஜ் பண்ணாமல் ஏதாவது தீ தீயெலாம் ஃபயர் ஆகிடாமல் ஸோ இந்த மாதிரி சேஃப்டியாக வைக்கணும் இல்லையா ஸோ அதோட குவாலிட்டி வந்து எந்த விதிலையும் கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அதுக்கு ரெமடியாக எடுக்கிறோம் ப்ராப்பர் பேக்கேஜிங் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ப்ராப்பர் பேக்கேஜிங் இருக்கணும் ஸோ ஒரு பொருளை வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்ஸ் வந்து ஆகட்டும் கஸ்டமர்ஸ் ஆகட்டும் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் ஒரு ப்ராப்பர் பேக்கேஜிங் இருக்கணும் ஸோ ப்ராப்பரான ஒரு பேக்கிங் ஃபினிஷிங் அந்த குட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குட்ஸ் எப்படி இருக்கணும் நல்லா ஏர் ஏர்டைட் கண்டெய்னராக ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அந்த பேக்கெட்ஸ் வந்து இருக்கணும் இல்லையா அண்ட் மாடர்ன் ஏர் கண்டெய்ன் கண்டிஷன்ட் ஸ்டோரேஜ் ஹவுசஸ் ensure that தட் தேர் இஸ் deterioration no in இன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் பேக்கேஜிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடர்ன் டேஸில் என்னமெல்லாம் வந்துருச்சு ஏர் conditioned ஸ்டோரேஜ் houses வந்துருச்சு ஸோ ஏர் கண்டிஷன்ஸ்னா என்னது ஒரு குளிர்சாதன வசதியோடு சேர்ந்து அந்த ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அந்த warehouses ஹவுசஸ் என்ன ஆயிடுச்சு நப்டேஸ் வந்துருச்சு ஸோ கூலிங் கண்டிஷன் மட்டும் இல்லை ஹாட் கண்டிஷன் உள்ள அந்த வேர்ஹவுசும் வந்துடுச்சு ஸோ ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வெதர் கண்டிஷன் நமக்கு தேவைப்படுது இல்லையா ஒரு சில பொருட்களை கூலிங் கண்டிஷனில் வைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு சில பொருட்களை ஹாட் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் வேர்ஹவுசை பில்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ

ஒரு வேர்கவுசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதுதிலேருந்தெல்லாம் நம்ம குட்ஸை பாதுகாத்துக்க முடியும் எகெயின்ஸ் இன்செக்ட்ஸ் என்னது பூச்சிகள் அந்த வண்டுகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு கிட்டேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த குட்ஸை ரேட்ஸுக்கிட்டே இருந்து இருந்து தென் எவாப்ரேஷன் எவாப்ரேஷனானது ஒரு நீராவியாக போகிறது ஏதாவது லிக்விட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த குட்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஹாட் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிரும் அது எவாப்ரேட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பொருளை குளிர் சாதனமாக அதாவது குளிர் கண்ட ஒரு கூலிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய வேர்ஹவுஸ்ல நம்ம வைக்கும்போது அந்த பொருள் என்ன ஆகாது ஆகாது ஆவியாகாது இல்லையா ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கண்டிஷன்டு ஏர் கண்டிஷன்டு ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்ததுனால என்ன பண்ண முடியுது நம்மளோட காமர்ஸை ஈஸியாக பண்ண முடியுது ஸோ எந்த விதமான தடையும் இல்லாமல் ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் நம்ம பண்ண முடியுது ஸோ ரிஸ்க்லேருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியுது ஓகேவா தென் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ நம்மளுடைய நட்டத்துலேருந்து நம்மளை என்ன பண்ணுறது நட்டம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அந்த தடைகள்லேருந்து நம்மளால காப்பாற்றிக்கிறது ஸோ நட்ட இடர்பாட்டு தடை அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லுவாங்க ஸோ எதுலேருந்துலாம் எது நட்டம் ஏற்படும் அதுலேருந்து நம்ம எப்படி காத்துக்கலாம் பாருங்கள் ஃபயர் ஸோ ஏதாவது நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் எதிர்பாராமல் எப்படியாவது ஃபயர் ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அப்படி ரிஸ்க் ஏற்படலாம் தெஃப்ட் ஏற்படலாம் ஸோ தெஃப்ட்னா என்னது சம் திருட்டு திருட்டு நடக்கிறது ஓகேவா யாராவது அந்த பொருளை வந்து என்ன பண்ணுறது திருடுறது ஸோ அந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஃப்ளட்ஸ் ஃப்ளட்ஸ்னா என்னது வெள்ளம் ஏற்படுறது ஸோ வெள்ளம் ஏற்படுறது மூலயமா தண்ணீர் நிறைய புகுந்து அந்த பொருள்லாம் என்ன ஆயிடுது வீணாக போகிறது இப்போ நிறைய நம்ம இந்த மழைக்காலங்களெலாம் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பொருட்களை வந்து வீணாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி ஃப்ளட்ஸ்னால் என்ன பண்ணுறது அந்த பொருள் வந்து வீணாக போகிறது அண்ட் ஆக்சிடெண்ட்ஸ் மே பிரிங் ஹியூஜ் லாஸ் டு த பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் சர்வ் டு த டு கவர் த ரிஸ்க் ஆஃப் சர்ச் லாஸஸ் ஸோ இப்போ இதை வந்து போக்குறதுக்கு ஸோ அந்த நட்ட இடர்பாட்டு தடை ஸோ நட்டம் ஏற்படுறத அந்த ரிஸ்க் லாஸை வந்து நம்ம த வந்து போக்குறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க அந்த தடையை போக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க சர்வ் சர்வ் டு கவர் த ரிஸ்க் ஆஃப் சர்ச் லாஸஸ் என்ன பண்ணுறாங்க நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்க்லேருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க கவர் பண்ணுறாங்க ஸோ அந்த நம்முடைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கும்போது அந்த பொருளுக்கான பாலிசிஸ் எடுக்கும் போது அதில் ஏதாவது நம்ம ரிஸ்க் ஏற்பட்டுருச்சு அதாவது ஃபயர் தெஃப்டு ஃப்ளட்ஸினால ஆக்சிடென்ட்ஸினால ஏற்பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்கிட்டேருந்து நம்ம கவர் ப ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஓகேவா அந்த ரிஸ்க்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிற முடியும் ஸோ அடுத்து பாருங்கள்

கொண்டுட்டு வர்றோம் நியூ அரைவலாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வரோம்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எது மூலியமாக பண்ணுறோம் இந்த அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு மூலியமாக தான் ஸோ அதுதான் கம்யூனிகேஷன் ஹெல்ப் பண்ணுது நமக்கு எல்லாருக்கிட்டையும் நம்ம அந்த பொருளை பற்றின ஒரு டீட்டெயிலை தெரியப்படுத்துறதுக்கு எதன் மூலியமாக தான் நமக்கு தெரியப்படுத்துகிறோம் அந்த பீப்புளுக்கு ஸோ அந்த அட்வர்டைசிங் மூலியமாக விளம்பரங்கள் மூலியமாக நம்ம டிவிலெலாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்க்கும்போது இடையில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா ஸோ அதன் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது ஒவ்வொரு பொருளுடைய நேச்சர் என்ன ஸோ இதோடைய யூஸ் என்ன ஸோ இது எங்கெங்கெல்லாம் அவைலபிள் கிடைக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியுது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நியூ நியூவாக ப்ராடக்ட் என்னென்னலாம் வருது சந்தைக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா ஸோ இப்போது இந்த அறிவுசார் தடையை போக்கக்கூடிய விஷயமா எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஸோ இப்போ நமக்கு பிஸ்னஸை ஒரு காமர்ஸை வந்து நம்ம ஈஸியாக நம்ம செய்கிறதுக்கு இதெல்லாம் யூஸாக இருக்குது ஸோ காமர்ஸில் இருக்கக்கூடிய தடைகளை போக்குறதுக்கு அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்கிறது

செல்லிங் ஆஃப் எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் பை பேமெண்ட் ஆஃப் த ரைட் ப்ரைஸ் என்ன பண்ணுறோம் ஸோ மணி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது ஒரு பண நடவடிக்கைகள் இருக்குது இல்லையா ஸோ இப்போ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோம் மணி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம யூஸ் இருக்கோம் ஸோ ஒவ்வொரு பொருளையும் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் கரெக்டான ப்ரைஸில் கரெக்டான ப்ரைஸை கொடுத்துட்டு பேமெண்டாக கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் சர்வீஸை அந்த பர்டிகுலர் குட்ஸை நம்ம பை பண்ணுறோம் சரியா ஸோ அப்போது ஹிண்டன்சஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இப்போ அதை தடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து அதாவது பரிமாற்றத்தை தடை பரிமாற்ற தடை இருக்கு இல்லையா ஸோ அதை போக்குறதுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த மணி அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை தான் ஸோ பணம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் எயித்து பாருங்க ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது நிதித்தடை சரியா நிதித்தடைனால் அந்த பணம் சரியா ஃபண்டு வந்து நமக்கு கிடை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அது எப்படி எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாருங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் மே நாட் ஹாவ் த ரெக்யூர்ட் ஃபண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் தர் நீட் என்ன பண்ணணும் இப்போ நம்ம பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட நிறையா ஹெவி ஃபண்ட் எப்போவுமே இருந்துட்டு இருக்காது நமக்கு என்ன தேவைப்படும் மணி எப்போவுமே தேவை இருந்துகிட்டே இருக்கும் ஃபண்ட் ஃபண்டோட டிமாண்ட் வந்து நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இல்லையா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் மே நாட் ஹாவ் த ரெக்யூர்ட் ஃபண்ட்ஸ் என்ன இருக்காது ரெக்யூர்ட் அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்காது எல்லா டைம்லேயும் அட் த டைம் ஆஃப் தேர் நீட் ஸோ பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் ஆகட்டும் அல்லது அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான அந்த பிஸ்னஸுக்கு தேவையான வணிகத்துக்கு தேவையான ஃபண்ட்ஸை ஏ அவங்க அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்க நம்மளுடைய இந்த பேங்க்ஸும் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கிறாங்க ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க இல்லையா ஸோ அடுத்து பாருங்கள் ஃபண்ட்ஸ் டூ எனேபிள் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்மூத்லி ஸோ பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடைபெறணும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான இன்ட்ரென்சஸஸ் எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஸ்மூத் பிஸ்னஸ் நடக்கும் இல்லையா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ ஆச்சு வந்துடுச்சு ஸோ அடுத்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க பாருங்க பொருட்களை துல்லியமாக தயாரிப்பதில் இருக்கக்கூடிய தடை ஸோ இந்த பொருள் தான் நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் ஸோ என்ன மாதிரியான பொருளை வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க ஸோ consumers வந்து அடிக்கடி வாங்கக்கூடிய பொருள் எது ஸோ அவங்களுடைய தேவை எதுவாக இருக்குது அவங்களுடைய விருப்பம் எதுவாக இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியான சம் ரிசர்ச்சஸ் மூலியமாக ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷாப்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கக்கூடியவங்க இவங்கள்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு ஃபீட்பேக் ஸோ எந்தெந்த பொருட்களுக்கு அதிகப்படியான தேவை இருக்கு பொருளை அதிகப்படியாக நம்ம கன்சியூமர்ஸ் வந்து வாங்குறாங்க ஒரு அறிக்கையை நம்ம என்ன பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் சரியா அதுதான் நமக்கு என்ன பண்ணுவோம் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம் என்ன பொருளை நம்ம முதல்ல தயாரிக்கணும் என்ன மாதிரியான பொருளை தயாரித்து நம்ம அதை என்ன பண்ணணும் சர்வீஸ்க்கு கொண்டுட்டு வரணும் சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அல்லது அந்த பொருளை எப்படி எந்த விதத்தில் நம்ம பொருளை டெவலப் பண்ணணும் ஸோ டெவலப்னா என்னது அந்த பொருளை இப்போ வந்து இப்போ ஹார்லிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹார்லிக்ஸே இப்போ நிறைய விதத்தில் என்ன பண்ணிட்டாங்க நிறைய டெவலப்மெண்ட் வந்துச்சு இல்லையா ஸோ முன்னாடினா ஒரே ஹார்லிக்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த ஹார்லிக்ஸ்னால் ஒரு நல்ல மனத்தோட நல்ல ஒரு ஃப்ளேவரில் ஒரே ஒரே வந்துட்டு இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு ஸோ இப்போ அது அப்படியே இருந்தால் அந்த பிஸ்னஸ் வந்து இந்த வணிகம் வந்து நல்லபடியாக நடக்குமா நடக்காது ஸோ அதை டெவலப் பண்ணணும்னா நிறைய அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் கொண்டு வர்றாங்க ஸோ இப்போ வெனிலா ஃப்ளேவர் அண்ட் அதை அடுத்தது சாக்லேட் ஃப்ளேவர் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் கொண்டு வர்றாங்க இல்லையா ஸோ அது அப்போ தான் என்ன தெரியும் எதன் மூலியமாக இதெல்லாம் தெரிய வருது இந்த மாதிரியான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் என்ன அது மூலியமாக தான் என்ன தெரியுது இந்த மாதிரி கன்சியூமர்ஸினுடைய தேவை என்னவா இருக்குது அவங்களுடைய டிசையர்ஸ் எப்படி இருக்குங்கிறதுலாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஆர் service which can satisfy the specific wants of consumers and thus improve the standard of living of the people so இப்படி அவங்களுடைய விருப்பங்கள் வந்து அதிகபடியான ஆயிடுச்சு so அவங்களுடைய specific wants வந்து நாம என்ன பண்றோம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த யாரோட விருப்பத்தை கன்சியூமர்ஸினுடைய விருப்பத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பண் பண்ணுற அளவுக்கு அவங்க நிறைய தேவைகளை தேர்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆயிடுச்சு இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள் ஸோ மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அது மூலியமாக நமக்கு தெரியுது இல்லையா ஸோ அப்போது அப்போ தான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு என்ன தெரியும் எக்ஸாக்ட் ப்ராடக்ட் நமக்கு என்னென்ன தேவைப்படுது ஸோ அந்த எந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணலாம் நமக்கு ஒரு ஐடியா இதன் மூலியமா தான் கிடைக்குது இப்ப கிடைக்கும் போது என்ன ஆகுது நம்ம ஈஸியா ஒரு பிஸ்னஸ் வந்து அல்லது ஒரு காமர்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளால பண்ண முடியுது ஈஸியா ஸ்மூத்தா செய்ய முடியுது ஓகேவா அடுத்து டென்த் பாருங்கள் லாஸ்ட் பாயிண்ட் ஹெண்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செலெக்ஷன் அண்ட் டெலிவரி அட் டோர் ஸ்டெப்ஸ் என்ன பண்றாங்க பொருட்களை உற்பத்தி செய்கின்ற இடத்துல நுகர்வோருக்கு நேரடியாக வீட்டிற்கே கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கை சரியா சோப்பா ஆஃப் போத் செலக்ஷன் அண்ட் டெலிவர்ட் அட் டோர் ஸ்டெப்ஸ் வீட்டில் இருந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸஸ் ஈஸியாக செய்ய முடியுது இல்லையா ஸோ எது மூலியமாக செய்ய முடியுது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த்ரூ இ காமர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்ததுனால ஸோ எனபிள்ஸ் த கன்சியூமர்ஸ் டு செலக்ட் த ப்ராடக்ட் இன் த வெப்சைட்ஸ் என்ன பண்ண முடியும் ஸோ என்ன பொருள் வேணுனாலும் நம்ம எதன் மூலியமாக தெரிஞ்சு நம்ம அதை எதை செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் வெப்சைட்ஸ் மூலியமாக ஸோ இப்போலாம் நம் நம்மளுடைய சிவிலைஸ்ட் டெவலப்மெண்ட்ஸினால வெப்சைட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு ஸோ இதுக்கான பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய வெப்சைட்ஸ் கூட நிறைய வந்துருச்சு இல்லையா ஸோ அதன் மூலியமாக வெப்சைட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் பிளேஸ் அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் என்ன பண்றோம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வெப்சைட் மூலியமா பண்றோம் அண்ட் மேக் பேமெண்ட்ஸ் ஆஃப்டர் ரிசீவிங் த ப்ராடக்ட் அட் த டோர் ஸ்டெப்ஸ் எப்போ வந்து நம்ம பொருளை வந்து நம்ம வீட்டில் டோர் ஸ்டெப்ஸ்ட்டை வாங்குறோமோ அப்போ அதனுடைய பேமெண்ட்டை செலுத்தினா போதும் ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சு ஸோ அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது ஸ்மூத் ஃபங்க்ஷனாக பண்ண முடியுது இந்த காமர்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை ஸோ இதுதான் ஸோ இதான் இதை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ வணிகத்தை வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக செய்யணும் செய்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான தடைகள் இருக்குது ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ண முடியும் ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க இந்த கொஷினில் அடுத்ததாக பாருங்கள் ஓகே இது இதோட அவ்வளவுதான் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்தது கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க அடுத்த நம்ம பார்க்க போறது செகண்ட் சாப்டர் ஆஃப் பிசினஸ் இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தென் பாய் ஸ்டூடண்ட்ஸ்